ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 36 இன்ச் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போறோம். 8 இன்ச், 8-9 இன்ச் எல்லாம் லோ நெக் தான். அந்த மாதிரி டீப் நெக் வச்சு எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 36 சைஸ் உள்ள ஒருத்தவங்களுக்கு அளவு எடுத்திருக்கேன், அவங்களுக்கு அளவு வச்சு எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இதை நேர் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் வந்து முதல்ல மடிச்சு தைக்கிறதுக்கு 2 இன்ச் நம்ம அப்படியே விட்டுருவோம், 2 இன்ச். இதுக்கப்புறமா ப்ளவுஸோட ஹைட்டு 14 இன்ச், 14 இன்ச் வச்சுட்டு தையலுக்கு 1/2 இன்ச் இங்கிருந்து மறுபடியும் 1-2 இன்ச் இருந்து மடிச்சு தைக்க போறோம் இல்லைங்களா, அதனால இப்படி போட்டுட்டு இது வந்து ஒரு பாக்ஸா உங்களுக்கு கிடைக்கணும், கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் மறுபடியும் 14 இன்ச் மார்க் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. பேக் வந்து இது மடிச்சு தைக்கிறதுக்கு 2 இன்ச் விட்டுருக்கோம், பேக்கோட ரெடி அளவு 14 இன்ச், 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம். பேக்கோட ஹைட் வந்து எவ்வளவு இறக்கம் வேணும் அப்படின்னா 8 இன்ச் கேட்டிருக்காங்க, 8 இன்ச் நம்ம இறக்க வச்சுக்கலாம். கீழே தையலுக்கு 1/4 இன்ச் விட்டுக்குங்க, சரிங்களா. இப்ப நம்ம ஷோல்டர் எவ்வளோன்னு பாக்கலாம், அது நடுவுலயும் இங்க வச்சு பாத்துக்குங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு, 14 இன்ச் இருக்கா, மேல 14.5 கரெக்டா வருதான்னு பாத்துக்குங்க, சரியா இருக்கணும் அளவு. இப்ப நம்ம 6 இன்ச் வந்து ஷோல்டர் எடுக்கிறோம், 6 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க, 6 இன்ச் மார்க் பண்ணிட்டீங்களா. அதே மாதிரி கழுத்து வெட்டு பகுதி இருக்கு இல்லைங்களா, அது 3 இன்ச், 3 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த 3 இன்ச் கீழே இறக்கிருங்க, இது 3 இன்ச் கரெக்டா இருக்கும். எங்க 36 ப்ளவுஸ் சைஸ் யார் இருந்தாலும் இந்த மாதிரி லோவா வச்சு நீங்க போடணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் எடுத்து நீங்க கட் பண்ணி தச்சு பாருங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். போட்டாச்சு, அவங்களுக்கு ரவுண்ட் நெக் தான் கேட்டாங்க, அந்த ரவுண்ட் நெக் அப்படியே வரைஞ்சிரும். இப்போ கீழே வேஸ்ட் அளவு பார்க்கலாம். வந்து வேஸ்ட் அளவு வந்து 32 மடக்கிக்கணும் நம்ம, இன்ச் டேப்ல 32 எடுத்துக்கோங்க, 2 மடக்கிட்டு திரும்ப 4 மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருதோ அதான் ஆன்சர். இப்போ 8 இன்ச் வந்து வேஸ்ட் அளவு, இந்த வேஸ்ட் அளவோட 1 இன்ச் வந்து பேக்ல டாட் பிடிக்கிறதுக்கு, 1.5 இன்ச் வந்து தையலுக்கு. இது கட்டாயம் எல்லாருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். இது பேக் பார்ட்டுக்கு நம்ம ஷோல்டர் வச்சிருந்தீங்களா, அதே அளவை இறக்கி 6 இன்ச் அப்படியே வச்சிடலாம், 6 இன்ச் வச்சாச்சு. செஸ்டோட அளவு வந்து 36 இன்ச், 36 வந்து நம்ம 4 டிவைட் பண்ணும், நம்ம 4 வந்து இப்படி 2 மடிச்சிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த 4 மடிச்சோம் அப்படின்னா இன்ச் டேப்ல உங்களுக்கு 9 இன்ச் வரும், அந்த 9 இன்ச நீங்க அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கிருந்து லைனிங் ப்ளவுஸ் இது, நம்ம இதுக்கு லூஸ் அலவன்ஸ் கண்டிப்பா தரணும், 1/2 இன்ச்சோ இல்ல 3/4 இன்ச்சோ 1 இன்ச்சோ வந்து நம்ம வந்து கண்டிப்பா தரணும். இந்த 1 இன்ச், 1/2 இன்ச், 3/4 இன்ச் வந்து நம்ம விருப்பம் தான். இதுல 1 இன்ச்சும் தருவாங்க, கொஞ்சம் லூஸா போடணும்னு நினைக்கிறவங்க 1 இன்ச் தருவாங்க, இல்ல ஓரளவு வந்து ஃபிட்டா தான் போடுவேன்றவங்க 1/2 இன்ச் கொடுப்பாங்க. இப்ப நான் வந்து இதுக்கு 3/4 இன்ச் கொடுக்கறேன். கொடுத்துட்டு லைனிங் ப்ளவுஸ்னால நான் 3/4 இன்ச் கொடுக்கறேன், 1 இன்ச் கூட கொடுக்கலாம். இப்ப இங்க இருந்து 1.5 இன்ச் தையலுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம், இது தையலுக்கு உள்ளது. இங்க இருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கணும், பேக்குக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு கர்வ் போட்டுக்கலாம், ஒரு ரவுண்ட். பேக் வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பேக் தான், பேக் இருந்தாதான் கரெக்டா, பேக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம இங்க கட் பண்ணுவோம் இல்லைங்களா, இங்க கட் பண்ணோம் அப்படின்னா கழுத்து பகுதியில இங்க இது இங்க தைக்கிறதுக்கு வந்துடும்,
இல்லைங்களா. அதே மாதிரி இந்த ஷோல்டர்ல இங்க கட் பண்றோம்னா இங்க தைக்கிறதுக்கு வந்துடும். அப்போ இந்த கழுத்து பகுதி வந்து உங்களுக்கு அகலமா இருக்கும். இந்த இடம் வந்து உங்களுக்கு 3 இன்ச்சு இருந்துச்சுல, இந்த பக்கம் 4 இன்ச்சு, இந்த பக்கம் 4 இன்ச்சுன்னா 2.5 இன்ச்சு தான் இப்போ உங்களுக்கு ஷோல்டர் இருக்கும். அப்படி இருக்கும்போது 8 இன்ச்சோ 9 இன்ச்சோ நீங்க வைக்கும் போது ஷோல்டர் வந்து கழிந்து வராது. இந்த மாதிரி நீங்க லோவா வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் பகுதி வந்து சின்னதா தான் இருக்கும். பேக் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பேக் பார்ட்ட அப்படியே எடுத்துருவோம். பேக் பார்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ண பகுதி இருக்கு இல்லைங்களா, இதுல நல்லா பார்த்துக்குங்க. இதை எடுத்து அப்படியே அப்படி மாத்தி போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் திருப்பிக்குங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அதை அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் மடிச்சு தைக்க போறீங்க, மடிச்சு தைக்கிறதுக்கு அப்படியே விட்டுருங்க. இது வந்து ஷோல்டர். பண்ணிட்டு அப்படியே எடுத்துடலாம். பேக் பார்ட் முடிஞ்சிச்சு. நீங்க ப்ளவுஸ் கட் பண்ணும் போது கூட எல்லாத்துக்குமே மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம வந்து நம்ம ப்ளவுஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு போடும் போது கரெக்டா இருக்காது. இந்த இடத்துல நம்ம ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கொஞ்சம் ஆழ் எடுக்கணும். இங்க வச்சு பாருங்க, ஒரு 1/2 இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு இதோட வந்து இப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் வச்சு கொண்டு வந்து கீழே இதோட விடணும். நம்ம இங்க மார்க் பண்ணிருக்கோம்ல, அங்க கொண்டு வரணும். இப்படி மார்க் பண்ணிடணும். ரெண்டுக்கு முன்கழுத்து எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னா, முன்கழுத்து 1/2 இன்ச் வச்சா போதும். இப்போ 1/2 இன்ச்சு வைக்கலாம். 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். தச்சு முடிஞ்ச உடனே 1/2 இன்ச் வந்துடும். இங்க வந்து நம்ம கழுத்துக்கு இங்க வரைஞ்சிருக்கு இல்லைங்களா, இந்த 3 இன்ச்சு வந்து இருக்கணும். அது நீங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா இப்படி 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. நம்ம வெட்டிட்டோம் இல்லைங்களா, அது 3 இன்ச்சு வந்து உங்களுக்கு தெரியலன்னா வச்சு பார்த்துட்டு இந்த கரெக்டா இருக்கணும். இந்த 3 இன்ச்சுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கழுத்தோடது அளவு சரியா வரும். நம்ம எக்ஸஸ் ஆகும் போயிடக்கூடாது. இப்போ கழுத்து முன்கழுத்து வரைஞ்சிட்டோம். முன்கழுத்து வரைஞ்ச பிறகு ஃப்ரண்ட்டுக்கு இந்த இடத்துல ஃப்ரண்ட்டுக்கு 3 இன்ச்சு 3 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் மேல டாட் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறமா பட்டி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிடுங்க. இது வந்து டாட் பிடிக்கிறதுக்கு, இது பட்டி தைக்கிறதுக்கு. நம்ம கீழே தான் இங்க வந்து தைக்கிறது விட போறோம், அதனால தைக்கிறதுக்கு தேவையில்லை. இங்க வெட்டியிருக்கிறனா 1/2 இன்ச்சில்தான் முடிய போதும். உங்களுக்கு 1/2 இன்ச் தேவைன்றதுனால நான் மேலே இடத்துல கீழே வந்துடும், அதனால இது தேவைப்படாது. இங்க வந்து நம்ம இங்க டாட் பிடிக்கிறதுக்கு பட்டி தைக்கிறதுக்கு மட்டும் விட்டுருக்கேன். இது மொத்த அளவு உங்களுக்கு எவ்வளோன்னு சொன்னேன், 14 இன்ச்சு. இந்த 14 இன்ச்சு இருக்கு அப்படின்னும் போது நம்ம 13.5 இன்ச்சு வைக்கலாம். 13.5 இன்ச்சு நம்ம வைக்கலாம், தாராளமா இருக்கும். இந்த இடத்துலயும் அதே மாதிரி 3 இன்ச்சு விடுங்க. கீழே தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு இங்க வச்சுட்டு இங்க இருந்து 3 இன்ச்சு. இந்த 3 இன்ச்சு எல்லாம் கரெக்டா இருக்கும், ஸ்டாண்டர்டா இருக்கும், நீங்க மாத்தவே தேவையே இல்லை. இங்க இருந்து 1/2 இன்ச்சு அதே மாதிரி இங்க இருந்து 1/2 இன்ச்சு. 36 உள்ள அளவுக்கு எல்லாம் 1/2 இன்ச்சு வச்சா கரெக்டா இருக்கும். இங்க இருந்து 1/3 இன்ச்சு இந்த இடத்துல 1/2 இன்ச்சு வைக்கிறேன், இல்ல 1 இன்ச்சு கூட வைக்கலாம். நம்ம 1 இன்ச்சு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து அந்த டாட்டுக்காக தான், எக்ஸஸ்ஸா விடுறது இது நம்ம விருப்பம். அது வந்து இங்க டாட் பிடிச்ச உடனே துணி பத்தாம போயிடன்றதுக்காக இந்த 1 இன்ச்சு இங்க விடுறேன்னா. 13 இன்ச்சு வச்சிருக்க இல்லைங்களா, நீங்க உங்களுக்கு வந்து பிரஸ்டோட சைஸ் வந்து கொஞ்சம் பிக் அப்படின்னா நீங்க 14 இன்ச்சு கூட வைக்கலாம். இது தையலுக்கு போயிடும், 13 இன்ச்சு ரெடி அளவு கிடைக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை வராது.
இல்ல ஷார்ட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 இன்ச் ஓகேவா இருக்கும். 13 ரெடியளவு வரும், 1/2 இன்ச் இதுல தைக்கிறதுக்கு போயிடும். இப்போ இதுல இருந்து 13 இருக்கு, 1/2 இன்ச் வந்து இங்க இருக்கும், தைக்கிறதுக்கு இங்க இருந்து போயிடும். அது உங்க விருப்பம் தான். நீங்க வந்து இதுல கரெக்டா 13 இல்ல 13.5 கூட வைக்கலாம், நல்லா இருக்கும் உங்களுக்கு. அப்படி கப்பு வந்து கரெக்டா வந்து உங்களுக்கு போய் சீட்டிங் ஆகும். இப்ப ஃப்ரண்ட் முடிஞ்சிருச்சு, பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண பிறகு இங்க டாட் வரும் உங்களுக்கு. இப்படி டாட் பிடிப்பீங்களா? இப்படி டாட் பிடிச்ச பிறகு இது ரெண்டும் சேர்த்து ஒரு டாட் வரும். இது ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்தீங்கன்னா இங்க ஒரு டாட் வரும், இங்க டாட் வரும். இந்த ரெண்டு டாட்டையும் பிடிச்சீங்க அப்படின்னா தானாவே இங்க உங்களுக்கு டாட் வரும். நீங்க எதுக்காக எல்லாம் மேக்ஸ் எல்லாம் பார்க்க தேவையில்ல, எப்படி வரணும். இது ரெண்டு டாட் இப்படி பிடிச்சி சேர்ந்தா மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா இப்படி டைட்டா வச்சு நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த டாட் வந்து உங்களுக்கு அழகா அதுவே காட்டி கொடுக்கும். உங்களுக்கு நீங்க வந்து இதுக்கு நடுவுல 1/2 இன்ச் 1/2 இன்ச் கேப் விட்டீங்கன்னா மட்டும் போதும். இப்போ உங்களுக்கு அது எப்படி வந்து வந்துச்சு பாருங்க, கரெக்டா வரும். அதெல்லாம் நீங்க வந்து எப்படி வரணும், எந்த பக்கம் வரணும் அப்படின்லாம் நீங்க பார்க்கவே தேவையில்ல. இதை பிடிங்க, இங்க பிடிங்க, ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட் இங்க வந்துடும். இப்ப இந்த டாட் வந்த பிறகு இதுல வந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு 1/2 இன்ச் இல்ல 1/2 இன்ச்சுக்கு நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா போதும். இது ஃப்ரண்ட் முடிஞ்சிருச்சு. நீங்க இவனா கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு நம்ம ஸ்லீவ் வந்து திருப்பதான் போறோம், அதுக்காக கொஞ்சம் இடம் விட்டுட்டு அதுக்கப்புறமா 10 இன்ச் வச்சு பாருங்க. 10 இன்ச் வருது, மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு அதே 10 இன்ச் இங்கேயும் வைக்கணும். வச்சுட்டு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஹீல் கையோட சுற்றல வந்து 11.5 இன்ச். இப்ப 11.5 இன்ச் வந்து நீங்க ரெண்டா மடக்கிக்கிங்க. அப்படி இப்ப எவ்வளவு வருது அப்படின்னா 5.75 இன்ச் வருது. 6 இன்ச்சுக்கு 1/2 இன்ச் கம்மி. இப்போ அதை மார்க் பண்ணிக்கலாம். கீழ் சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து கைய வந்து நான் உங்களுக்கு எல்லா வீடியோலுமே சொல்லியிருப்பேன், கை நம்ம எங்க வைக்க போறோமோ அதுக்கு வந்து நீங்க கையோட சுற்றளவெல்லாம் வந்து எடுக்கவே தேவையில்லை. அப்படி எடுக்காமயே உங்களோட பேக் பார்ட்ல வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது எப்படி அப்படின்னா, நம்ம ஷோல்டரை வந்து விட்டுடணும், தைக்கிற 1/2 இன்ச் விட்டுடணும். விட்டுட்டு இங்கிருந்து இங்கதான் நம்ம கை வைக்க போறோம், இந்த அளவுதான் நமக்கு தேவை. அதனால இந்த அளவு வந்து அளந்து பாருங்க. இப்ப 8.5 இன்ச் வருது, இந்த ரெடி அளவு 8.5 இன்ச் வருது. இப்ப இதுக்குள்ளதான் நம்ம கை வைக்க போறோம். இந்த 8.5 இன்ச் எடுத்து அப்படியே வைக்கணும். 8.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இருந்து கட்டாயம் 3 இன்ச் விடணும் நம்ம. இப்ப 3 இன்ச் இங்க வருது, மார்க் பண்ணிட்டோம். இங்க இருந்து இதுதான், இந்த இடத்துல இருந்து நம்ம அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு, இங்கேயும் கோடு போட்டுக்கலாம். இப்ப இந்த 8 இன்ச் இருக்கு இல்லைங்களா, அதுல பாதி 4 கால் மார்க் பண்ணிக்கங்க. இப்படி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்க இருந்து இந்த இது இதுல பாதி 4 கால்ல பாதி நீங்க அப்படி புள்ளி கணக்கெல்லாம் வருது அப்படின்னா நீங்க இப்படி மடக்கிக்கங்க. அது நமக்கு ஈஸியா இருக்கும், இந்த புள்ளி எல்லாம் பார்க்காம இப்படி மடக்கிட்டு இந்த இடத்துல பாதியை மார்க் பண்ணிக்கணும். அதே பாதியை வந்து இதுல வச்சுட்டு அந்த பாதியில இந்த மார்க் பண்ணிக்கணும். இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு 1/2 இன்ச் இல்ல 3/4 இன்ச்சுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் வச்சு மேல மார்க் பண்ணிக்கணும். இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. பண்ண பிறகு இங்க இருந்து ஸ்டார்டிங்ல ஒரு 2 இன்ச், நம்ம 2 இன்ச் இருக்கா, அந்த 2 இன்ச்ல இருந்து அப்படியே இப்படி வந்து வரணும். இப்படி வந்துட்டு இத கொண்டு வந்து இப்படி போகக்கூடாது. போனீங்கன்னா துணி பேக்ல வந்து கையில சுருக்கம் வருது, பேக் பக்கம் வந்து அதிகமா துணி நிக்குது அப்படின்னா நீங்க ஒண்ணு இந்த கைய வந்து இப்படி கொண்டு வராம நீங்க வந்து இப்படியே போயிட்டு இப்படி போயிருப்பீங்க. அப்படி போனீங்கன்னா இந்த துணி மிச்சமா இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி போகக்கூடாது.
இத வந்து கீழவே கொண்டு வந்துடணும். இங்க இருந்து இப்படி வந்துட்டு இது கூட வந்து இப்படி போயிடணும். அப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சுருக்கு வராம இருக்கும். இப்ப இங்க வந்து 1/2 இன்ச் கீழே கீழே மார்க் பண்ணிக்கங்க இந்த இடத்துல. அதே மாதிரி இங்க 1/2 இன்ச் மேல மார்க் பண்ணிக்கணும். இப்படி மார்க் பண்ணிட்டு இப்போ இதுக்குள்ள நம்ம அந்த எஸ் வடிவத்துல போடுவோம் இல்லைங்களா, அதை இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணும். இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 1/2 இன்ச் போங்க. இங்கிருந்து வந்துட்டு நேரா இதை கூட ஜாயின் பண்ணணும். அவ்வளவுதான், இந்த நம்ம வர இந்த எஸ் கட்டை மட்டும்தான் எடுக்கணும். இங்க துணியெல்லாம் இருக்க, இந்த பேக் வந்து இப்படிதான் வரணும். இப்படி வந்தாதான் உங்களுக்கு கை சுருக்கம் இல்லாம இருக்கும். அப்புறமா இது வந்து துணியே இல்லையே வந்து வருமானு நினைக்காதீங்க. கண்டிப்பா நீங்க தச்சு முடிக்கும் போது உங்களுக்கு 3 தையலுக்கு வரும். இதுல துணி இல்ல அப்படின்னு நினைக்கவே தேவையில்லை. இப்ப நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு கையோட இங்க நாச் பண்ணிக்கோங்க. இதான் சென்ட்ரு நாச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இத வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி இங்க நாச் பண்ணிக்கணும். நாச் பண்ணிட்டு இப்ப இதை ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு இப்போ இந்த எஸ் வந்து கட் பண்ணுங்க. இதுதான் நம்ம கட் பண்ணதுன்னு தெரியணும். ஃப்ரண்ட்டுக்கு இதுதான் வரணும்னு, அதனால இங்க நாச் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா இப்ப நம்ம வந்து அவங்களோட அளவு பிளவுஸே இல்லை. அளவு பிளவுஸ் இல்லாம நம்ம தைக்கும் போது நீங்க எப்பவுமே அளவு பிளவுஸ் வச்சே தான் தச்சு பழகுவீங்க. ஆனா அளவு பிளவுஸ் இல்லாம தச்சு பழகி பாருங்க, அளவு எடுத்து தச்சு பாருங்க. உங்களுக்கு யாரோட அளவா இருந்தாலும் அதை உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ஒரு கான்பிடென்ட் வரும். பிளவுஸ் கொடுத்தாதான் நான் தைப்பேன், அளவு எடுக்க முடியாது, அளவு எடுத்து என்னால தைக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கவே வேணாம். இப்ப நம்ம பட்டி வந்து எப்படி வந்து வைக்கலாம் அப்படின்னா, இதுக்கு ஃப்ரண்ட் தேவை. எல்லா பிளவுஸுக்குமே நம்ம எதை கூட எதை ஜாயின் பண்ண போறோமோ அதை வச்சு மேட்ச் பண்ணி நம்ம துணியை கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா வரும். இப்ப கை வந்து எதுல பொறுத்து போறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம கை வந்து எப்படி எடுத்தோம், எப்படி வந்து அதோட சுற்றளவு எடுத்தோம்னு பாத்தீங்கல்ல. அதே மாதிரி பட்டி நம்ம எது கூட ஜாயின் பண்ண போறோம்னா ஃப்ரண்ட் கூட தான் ஜாயின் பண்ண போறோம். அப்போ ஃப்ரண்டோட அளவு நீங்க எடுக்கணும். ஃப்ரண்டோட அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்கலாம். இப்போ ஃப்ரண்டோட அளவு வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 7 இன்ச்சுக்கு கம்மியா இருக்கு. 6.75 இன்ச் இங்க இருக்கு. இந்த 6.75 இன்ச் அப்படியே எடுத்து இந்த டாட் இருக்குல்ல, இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வைங்க. இங்க வைக்கிறீங்க. ஃபுல்லா எவ்வளவு வருதுன்னா 10 இன்ச் வருது. இந்த 10 இன்ச் எடுத்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் தான் நமக்கு கிளாத் தேவை, பட்டிக்கு தேவை அப்படின்றதுக்கு. இப்ப இங்கிருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச். இது எதுக்காக அப்படின்னா, 1 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். அது எதுக்காக, நம்மள வந்து அந்த பெல்ட் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான். ஓ, இதுக்கு மேலதான் நம்ம வந்து அளவு எடுக்க போறோம். 3 இன்ச் நம்ம இங்க வச்சோம் இல்லைங்களா, 3 இன்ச் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 3 இன்ச் எடுத்து அப்படியே மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சோ இல்ல 1/2 இன்ச்சோ மேல விட்டுருங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்லயும் ஒரு 3 இன்ச்சு நம்ம விட்டோம் இல்லைங்களா, அதை மார்க் பண்ணிக்கணும். இதுக்கு மேல வந்து ஒரு 1/2 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ மார்க் பண்ணிக்கணும். இப்படி மார்க் பண்ணிட்டு இதை வரைஞ்சிக்கணும். யாராவது அளவு பிளவுஸ் கொடுத்தா கூட நீங்க அளவு எடுத்துக்கங்க. அளவு எடுத்துட்டு அளவு பிளவுஸ் வச்சு மார்க் பண்ணாதீங்க. நீங்க வந்து அந்த அளவை வச்சு எனக்கு போடாம தான் நான் இப்ப சொல்லி கொடுத்தேன், அந்த மெத்தட்ல நீங்க போட்டு பாருங்க. அதுக்கப்புறமா அளவு பிளவுஸ் வச்சு நீ எப்படி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. கரெக்டா வரும். அப்ப உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும், நம்மளால அளவு எடுத்தும் தைக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அளவு எடுத்து தைக்கும் போது யாரா இருந்தாலும் தச்சிருவோம் நம்ம. யாரு கூட்டு வந்தாலும் இவங்க அவங்களை பார்த்து நம்ம பயப்படுத்த, ஐயோ நம்ம எப்படி தைப்போம் அப்படின்னு நினைக்கவே தேவையில்லை. ஈஸியா கட் பண்ணிடலாம். இப்ப 3 இன்ச்சு இங்க மார்க் பண்ணிக்கங்க. மார்க் எதுக்கு இந்த 3 இன்ச்சு இங்க வைக்கிறேன் அப்படின்னா, இங்க நம்ம 3 இன்ச்சு இங்க பட்டிக்கு இங்க ஃப்ரண்ட்டுக்கு இங்க 3 இன்ச்சு இல்லைங்களா, அந்த கேப்பு தான் இங்க வைக்கிறோம் நம்ம. இது வேற ஒன்னும் இல்லை. இந்த ஃப்ரண்ட்ல 3 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா, அதே 3 இன்ச்சு. ஏன்னா இதுல தானே போய் பட்டி அட்டாச் ஆக போகுது, அந்த அளவு தான் விடணும். இந்த இடத்துல நமக்கு வந்து டாட் வந்து பிடிச்ச பிறகு இங்க வந்து இப்படி வந்துடும். நீங்க வச்சு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இப்போ இங்க 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு கொஞ்சம் இதை வந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்ல 3/4 இன்ச்சு கூட
குழிவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டாட் வந்து வச்ச பிறகு உங்களுக்கு வந்து ஷேப் நல்லா இருக்கும். இப்போ இங்க இருந்து இதை கீழே கொண்டு போங்க, இப்படி கீழே கொண்டு போயிட்டு இப்போ இதை மேலே இப்படி எடுத்துட்டு போங்க. இப்படி ஒரு குழிவா வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பட்டி அழகா இருக்கும். இப்போ பட்டி முடிஞ்சிருச்சு. பட்டியெல்லாம் வந்து பெரிய விஷயமே இல்லை. எது கூட ஒரு பிளவுஸ் வந்து கட் பண்றோம்னா எது கூட எதை அட்டாச் பண்ண போறோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்ப இத கட் பண்ணிக்கலாம், இங்க நாஷ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட்டுக்கு ரெண்டு நாட்ச் பண்ணிக்கங்க. இது மடிச்சு தச்சிருவீங்க, உள்ள மடிச்சு தச்சிருவோம். இங்கே வந்து ஃப்ரண்ட்டுன்னு தெரியணும்ல, அதனால இப்போ பட்டி ரெடி ஆயிடுச்சு. கையை வச்சு பார்த்துக்குங்க, உங்களுக்கு டவுட் வரும். அந்த மாதிரி டவுட் வரும்போது கை இருக்கா கையை எடுத்துக்குங்க. இதுதான் பேக்கோட பார்த்து. இப்போ தையலை விட்டுடணும் கையை வைக்கும் போது. இப்போ இந்த தையலுக்கு வச்சு அப்படியே வந்து நீங்கள் வச்சு பாருங்க. எல்லாம் செக் பண்ணி பாக்குறது, நம்ம வந்து தச்சு முடிச்ச பிறகு செக் பண்ணிட்டு கஷ்டப்படுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்க இதுக்கெல்லாம் செலவு பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். இப்படி நம்ம தச்சு வரும்போது இங்க நாச் பண்ணிருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இந்த நாச், இந்த நாச் வந்து இது கூட வந்து உட்காந்துரும், கரெக்டா வந்துரும் உங்களுக்கு. இதுல வந்து நீங்க தச்சு முடிக்கும் போது 3 தையல் வரும், இது போதும் அப்படின்னா விட்டுரலாம். இல்ல எனக்கு ரொம்பவே வேணும் துணி வேணும் அப்படின்னா நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பக்கம் வந்து எடுத்துக்கங்க. இது ஃப்ரண்ட், ஏன்னா இது ஆழம் எடுத்துருக்கோம்ல, அதனால இந்த ஃப்ரண்ட் பகுதி எடுங்க. இதுதான் ஃப்ரண்ட். இந்த ஃப்ரண்ட் எடுத்து இப்ப அப்படியே வச்சு பாருங்க. இதுவுமே தையல் விட்டுடணும், விட்டுட்டு அதை அப்படியே வச்சு பாருங்க. இது வந்து தையலுக்கு இங்க இருக்கு, இதுதான். இப்ப இதுல என்னன்னா நமக்கு வந்து இங்க டாட் பிடிப்போம், இந்த ஃப்ரண்ட்டுக்கு டாட் பிடிப்போமா. இப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம டாட் பிடிச்ச பிறகு அதுக்கப்புறமா அது கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. கரெக்டா வந்துடும், அதனால நீங்க வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்கணும்னா செக் பண்ணி பாத்துக்கங்க. இப்ப பட்டியை வச்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த பட்டி இந்த ஃப்ரண்ட் பகுதி எடுத்து டாட் பிடிச்சிருங்க. அப்படி டாட் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா பட்டி கரெக்டா இருக்கும், இப்படி வந்துடும். இது நம்ம மடிச்சு தச்சிரும். ரொம்ப 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 ஈஸி. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு நீங்க கட் பண்ணி தச்சு பாருங்க. 36 இன்ச் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் ஆல்ரெடியும் போட்டிருக்கேன். ஆனா இது வந்து 8 இன்ச் டீப்பா வச்சிருக்கேன் நான் அன்னைக்கு. 8 இன்ச் வைக்கும் போது நம்ம எப்படி வந்து தைக்கணும், எப்படி எப்படி கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் வந்து 36 மறுபடியும் கேட்டதுனாலே இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து மெயின் பிளவுஸ் வந்து இந்த பிளவுஸ் தான். இதுல வந்து பார்டர் இருக்கு, இந்த பிளவுஸ் தான். அப்படியே போட்டு நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். 36 இன்ச் பிளவுஸ் வந்து டீப்பா 8 இன்ச் 9 இன்ச் வச்சா எப்படி வெட்டணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது இதுல டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிளவுஸ் வந்து 36 உள்ள சைஸ் உள்ளவங்களுக்கு. இதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் வந்து 42 கேட்டிருக்காங்க, நான் அடுத்த பிளவுஸ் 42 வந்து ட்ரை பண்றேன். சிக்ஸா இருந்தாலும் 40 இருந்தாலும் மெத்தடு ஒண்ணுதான். இதை வந்து நீங்க ஒரு அளவு பிளவுஸ் வச்சுதான் கட் பண்ணணும் இல்லை. ஒருத்தவங்க வராங்கன்னா இன்ச் டேப் எடுத்து நீங்க அளவெடுத்து ஒரு 4 பேருக்கு தச்சு பாருங்க. உங்களுக்கு பிளவுஸ் மேல உள்ள பயமே போயிடும். ஏன்னா எல்லாரும் தைக்கிறது எப்படின்னா ஒரு பிளவுஸ் குடுக்கறாங்களா, குடுக்கும் போதே சொல்லிடுவாங்க கரெக்டான பிளவுஸ் குடுங்க அப்படின்னு சொல்லி. அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. ஒருத்தவங்க வந்து பிளவுஸே இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து கான்பிடென்ட் வரும். அந்த கான்பிடென்ட்டுக்காக தான் நான் அளவு வந்து மேக்ஸ் போட்டெல்லாம் சொல்லாம இன்ச் டேப்பையே வச்சு உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு யூஸா இருக்கும், கண்டிப்பா யூஸா இருக்கும். நீங்க வந்து புதுசா தைக்கிறவங்க புதுசா கத்துக்கிறவங்க கூட உங்களால இந்த மெத்தட்ல கட் பண்ணி தைச்சு கொடுக்க முடியும். ரொம்பவே ஈஸி பிளவுஸ். ஆனா அதே அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 பிளவுஸ் 4 பிளவுஸ் தைக்க முடியும். ஒவ்வொரு ஏரியாவில வந்து வேரியேஷன் இருக்கும் பைசா. ஒரு இடத்துல 200 ரூபா இருக்கும், ஒரு இடத்துல 250 இருக்கும், ஒரு இடத்துல 300 ரூபா கூட இருக்கும். ஆனா வீட்டுல இருந்துட்டு நீங்க உங்களால கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். 3 பிளவுஸ் தைச்சாவே போதும்,
ஒரு நாளைக்கு. அது மாதிரி லைனிங் ப்ளவுஸ் வந்துச்சுன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும். அதனால நீங்க பயப்படாம இனிமே யாராவது நீங்க தச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அளவு எடுத்து தைங்க. ப்ளவுஸே கொடுத்தா கூட அவங்களோட அளவும் எடுத்து நீங்க ஒரு நோட்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ்ல உள்ளதையும் செக் பண்ணி நோட்ல எழுதி பாருங்க. அது கரெக்டா வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கான்பிடன்ட் வந்துடும். நம்ம அடுத்த ப்ளவுஸ்ல இன்னும் நிறைய விஷயத்த கேதர் பண்ணிக்கலாம், இன்னும் நிறைய விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கலாம். உங்களோட க்வெஸ்சன்கள்லாம் வந்து நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.